இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஹலோ ஸ்டாரில் வடிகாலுக்குள் விழுந்த கார் ஒருவர் கவலைக்கிடம், இருவருக்கு சிராய்ப்பு காயம். கேடா அலோ ஸ்டாரில் கார் வடிகாலுக்குள் விழுந்ததில் இளைஞர் ஒருவர் கவலைக்கிடமாக இருக்கும் வேளை பெண் உள்ளிட்ட மேலும் இருவர் சிராய்ப்பு காயங்களுக்கு இலக்காகினர். அச்சம்பவம் கம்பும் குனோங் சாலையில் நேற்று மாலை 6:30 அளவில் நிகழ்ந்தது. 20 வயது மதிக்கத்தக்க அம்மூவரையும் புரோட்டான் சாகா ஈஸ்வரா காரில் இருந்து பொதுமக்கள் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தனர். நீரில் மூழ்கியதில் ஓர் ஆடவனின் நிலைமை மோசமாக இருந்ததாகவும் தீயணைப்பு மீட்புத்துறை CPR சுவாச உதவியை வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அம்மூவரும் சிகிச்சைக்காக உடனடியாக சுல்தானா பஹியா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். கார் வடிகாலுக்குள் விழுந்ததற்கான காரணம் குறித்து உடனடி தகவல் இல்லை. ரேம்பாவில் முகமூடி கொள்ளையர்கள் அட்டகாசம், வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு காயம் கைமுறிவு. நெகிரி செம்பிலான் ரேம்பாவில் 5 முகமூடி கொள்ளையர்கள் வீடு புகுந்து தாக்கியதில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் 4 காயமுற்றனர். அவர்களில் ஒருவர் கைமுறிவுக்கு ஆளானார். காபூங் செலாமாவில் உள்ள அவர்கள் தங்கியிருந்த வீட்டில் நேற்று அதிகாலை 5:30 அச்சம்பவம் நிகழ்ந்தது. முகமூடியுடன் ஆயுதம் ஏந்திய அக்கும்பல் வீட்டை உடைத்து உள்ளே புகுந்து அங்கிருந்த 3 வங்காளதேசிகளையும் ஒரு மியான்மர் நாட்டவரையும் காயம் ஏற்படுத்தும் அளவுக்கு தாக்கியிருக்கிறது. பின்னர் அவர்களின் 3 கைபேசிகளையும் 3400 ரிங்கிட் ரொக்கத்தையும் எடுத்துக்கொண்டு அக்கும்பல் தப்பியோடியது. கொள்ளையர்கள் தாக்கியதில் 3 தலையில் காயம் ஏற்பட்டு தையல்கள் போடப்பட்டன. கை முறிவுக்கு ஆளான மற்றொருவர் துவாங்கு ஜாஃபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிரேக் பிடிக்கவில்லை. கூட்டரசு நெடுஞ்சாலையில் 14 வாகனங்களை மோதிய குப்பை லாரி. ஷாலாமில் பிரேக் பிடிக்காததால் கட்டுப்பாட்டை இழந்த குப்பை லாரி சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் நின்றிருந்த 14 வாகனங்களை மோதி தள்ளியது. அச்சம்பவம் நேற்று பிற்பகல் 1:30 கூட்டரசு நெடுஞ்சாலையில் நிகழ்ந்தது. குப்பை லாரி ஓட்டுநரான 41 உள்ளூர் ஆடவருக்கு நல்ல வேளையாக காயம் எதுவும் ஏற்படவில்லை. விபத்திற்கு பிறகு அவர் போலீசில் அது குறித்து புகார் அளித்தார். குப்பை லாரியால் மோதப்பட்ட மற்ற வாகன ஓட்டிகளுக்கும் காயம் எதுவும் இல்லை என வடகிழான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP விஜயராவ் தெரிவித்தார். குப்பை லாரி சம்பவத்தின் போது ஷாலாமில் இருந்து காப்போருக்கு போய்க் கொண்டிருந்தது. ஓட்டுநரிடம் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் அவர் தடை செய்யப்பட்ட பொருள் எதனையும் உட்கொள்ளவில்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரேக் பழுதான லாரி பரிசோதனைக்காக புஷ்பகோமுக்கு அனுப்பப்படுவதாக விஜயராவ் சொன்னார். அச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிய அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வைரலான காணொலியில் தெரிந்தது. 1950 ஆண்டிற்கு பிறகு புதிய உச்சத்தை தொட்ட உலக வெப்பநிலை. இந்த ஆண்டு உலக மக்கள் அனுபவித்த தீவிர வானிலை மற்றும் அசாதாரண வெப்பநிலையே 1950 ஆண்டிற்கு பிறகு உலகம் சந்தித்துள்ள மிக மோசமான வெப்பநிலை ஆகும். ஏப்ரல் 2023 முதல் மார்ச் 2024 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் உலகளாவிய சராசரி வெப்பநிலை 1.58°C இருந்தது. இது 1850 ஆண்டு தொழில் புரட்சிக்கு முந்தைய காலகட்டத்தின் சராசரியை விட அதிகமாகும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் C3S அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த நீண்ட கால அசாதாரண சூழ்நிலை காலநிலை வேகமாக மாறி வருவதை உலகிற்கு உணர்த்துகிறது. இந்த சுட்டெரிக்கும் வெப்பம் இவ்வாண்டு நிறைய இயற்கை பேரிடர்களுக்கு வித்திட்டிருப்பதையும் அவ்வறிக்கை சுட்டிக்காட்டியது. குறிப்பாக அமேசான் மழைக்காடுகளில் காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட வறட்சியால் ஜனவரி முதல் மார்ச் வரையில் வெனிசுலாவில் அடுத்தடுத்து காட்டுத்தீ ஏற்பட்டது. அதோடு தென்னாப்பிரிக்காவில் நிலவிய கடும் வறட்சியால் பயிர்கள் அழிந்து லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியில் வாடினர். போதாக்குறைக்கு தென் துருவத்தில் கடல் நீர் சூறேறி பவளப்பாறைகள் வரலாறு காணாத அளவிற்கு பெருமளவில் சேதமடையலாம் என கடல்சார் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அசாதாரண சூழ்நிலைக்கு முக்கிய காரணம் மனிதனால் ஏற்படும் பசுமையில்லா வாயு வெளியேற்றமே என C3S அறிவித்துள்ளது. சுங்கைப்பட்டாணியில் பட்டாசுகள் வெடித்து சிதறிய சம்பவம், விசாரணைக்காக இருவர் கைது. கெடா சுங்கைப்பட்டாணியில் அபாயகரமாக வாணவெடிகளும் பட்டாசு வத்தாப்புகளும் வெடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 ஆடவர்கள் கைதாகியுள்ளனர். கைதானவர்கள் வாண வேடிக்கைகளுக்கு சொந்தக்காரரான 27 ஆடவர் மற்றும் அதனை கொளுத்திய 24 இளைஞன் என குவாலாமுடா போலீஸ் தலைவர் ஜைடி ஹசான் தெரிவித்தார்.
டதரான் ஜாம்பெசார் சதுக்கத்தில் ஏற்பட்ட அவ்வெடிப்புக்கு ஹாப்பி பாம் வான வெடியே மூல காரணமாக இருந்திருப்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த வான வெடியின் எரிகணைகள் அருகில் உள்ள மற்ற பட்டாசுகளை நோக்கி பாய்ந்தது, அவற்றையும் பற்ற வைத்ததால் பெரிய வெடிப்பு ஏற்பட்டு அந்த இடமே கலவரமானதாக ஜைடி சொன்னார். எனினும் தீயணைப்பு மீட்புத்துறை விரைந்து செயல்பட்டதில் சம்பவ இடத்தில் தீயோ அல்லது யாருக்கும் காயங்களோ ஏற்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது என்றார் அவர். நேற்று அதிகாலை அங்கு திடீரென பட்டாசுகளும் மத்தாப்புகளும் வெடித்து சிதறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சேவை பாதிப்பு ஏற்பட்டதற்கு விளக்கம் தேவை. இரு வங்கிகளுக்கு பேங்க் நிகரா உத்தரவு. அண்மையில் சேவை தடங்களுக்கு ஆளான நாட்டின் இரு முக்கிய வங்கிகள் அப்பிரச்சினை குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என பேங்க் நிகரா உத்தரவிட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு வங்கி சேவைகள் பாதிக்கப்படுவதை கடுமையாக கருதுவதாக அந்த மத்திய வங்கி அறிக்கை ஒன்றில் கூறியது. பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உரிய வகையில் உதவிட அவ்விரு வங்கிகளும் ஆவணம் செய்ய வேண்டும். சேவை பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களின் புகார்களும் விரைந்து கவனிக்கப்பட வேண்டும் என பேங்க் நிகரா பணித்துள்ளது. அதோடு மீண்டும் இது போன்றதொரு சேவை பாதிப்பு நிகழாதிருக்க அவை எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தெரிவித்ததாக பேங்க் நிகரா கூறியது. வங்கி சேவை எல்லா நேரமும் மக்களுக்கு தங்கு தடையின்றி கிடைப்பதை வங்கிகள் உறுதி செய்ய வேண்டும். தவறினால் அணுக்கமாக கண்காணிப்பு நடவடிக்கையில் தாங்கள் இறங்க வேண்டி வரும் என்றும் மத்திய வங்கி எச்சரித்தது. முன்னதாக தங்களின் இணைய பரிவர்த்தனை, ஏடிஎம் அட்டைகள், கடன் பற்று அட்டைகள் உள்ளிட்ட சேவைகளில் இடையூறு ஏற்பட்டதாக சிஐஎம்பி, மே பேங்க் ஆகிய இரு முக்கிய வங்கிகளும் அறிவித்திருந்தன. மணிக்கணக்கில் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களும் சமூக ஊடகங்களில் தங்களின் விரக்தியை வெளிப்படுத்தியிருந்தனர். எனினும் பாதிக்கப்பட்ட சேவைகள் கட்டம் கட்டமாக அன்றைய நாள் இரவே வழக்கத்திற்கு திரும்பின. இணையத்தில் பகுதி நேர வேலைவாய்ப்பு மோசடியில் 41,870 ரிங்கிட்டை பறிகொடுத்த இளம்பெண். சரவாக் சிபுவில் இணையத்தில் பகுதி நேர வேலைவாய்ப்பு மோசடிக்கு ஆளாகி 41,870 ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார் இளம்பெண் ஒருவர். நீர் வடிகலன் நிறுவனம் ஒன்றின் முகவராக வேலை செய்து வரும் அந்த 20 வயதுடைய பெண்ணே பாதிக்கப்பட்டவர் ஆவார். ஒவ்வொரு பணிக்கும் கமிஷன் வழங்கும் பகுதி நேர வேலைவாய்ப்பு இருப்பதாக பேஸ்புக்கில் ஒரு விளம்பரத்தை பார்த்து அதற்கு அவர் விண்ணப்பித்திருக்கிறார். வேலையில் சேர்ந்து முதல் பணியை வெற்றிகரமாக முடித்ததில் அப்பெண்ணுக்கு 100 ரிங்கிட் கமிஷன் கிடைத்தது. அதனால் அவருக்கு நம்பிக்கை அதிகரிக்க அடுத்து தரப்பட்ட பணியையும் கச்சிதமாக செய்திருக்கிறார். அதாவது 10 வெவ்வேறு ஹோட்டல்களுக்கு முன்பதிவு செய்யும் பணி வழங்கப்பட்டதில் அதை செய்து முடித்து 5 உள்ளூர் வங்கிக் கணக்குகளில் தன் பணத்தில் மொத்தம் 41,870 ரிங்கிட்டை போட்டிருக்கிறார். பணம் செலுத்திய பிறகு சந்தேக நபரிடம் தான் போட்ட முதலையும் கமிஷன் தொகையையும் கேட்டபோது அந்த பக்கத்தில் இருந்து சாக்குப்போக்கு மட்டுமே பதிலாக வந்துள்ளது. இதையடுத்து தாம் ஏமாற்றப்பட்டுள்ளதை உணர்ந்து அப்பெண் போலீசில் புகார் செய்திருக்கிறார். ஈகை செய்வோம், மனிதம் காப்போம். டத்தோ ரமணன் நோன்பு பெருநாள் வாழ்த்து. புனித ரமலான் மாதத்தில் நோன்பிருந்து இறை சிந்தனையை மனதில் நிறுத்தி இன்று நோன்பு பெருநாளை கொண்டாடி மகிழும் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். வேற்றுமைகளை களைந்து அனைவரிடமும் சகோதரத்துவம் பேணுகின்ற இஸ்லாமிய பெருமக்களின் மனித நேயமும் அவர்களின் நோன்பு கடமையை உணர்ந்து மற்ற இனத்தவர்களும் விட்டு கொடுத்து முழு ஒத்துழைப்பு வழங்கி பொறுமை காக்கும் மனப்பாங்கும் மலேசியாவுக்கே உண்டான தனிச்சிறப்பாகும். மூவினத்தாரும் ஒற்றுமையாக வாழ்ந்து மனிதம் பேணும் மகத்துவம் வேறெங்கும் கிடையாது என சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ரமணன் இந்நாளில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். நம் முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டியபடி பிறப்பு தொடங்கி இறப்பு வரை ஒருவர் மற்றவருக்கு ஈகை செய்து உதவி புரியும் குணம் காலத்திற்கும் தொடர வேண்டும். பணமோ பொருளோ தேவையில் இருப்போருக்கு தேவையான நேரத்தில் சரியான உதவியை செய்வதுதான் மனிதம் என்றார் அவர். மற்றவர்களின் துயர் போக்கி இன்பம் தருகின்ற இஸ்லாமிய அன்பர்களுக்கு இந்த ஈகை திருநாள் அதிகமான மகிழ்ச்சியையும் வளத்தையும் கொண்டு வர வேண்டும் என பிகேஆர் தேசிய தகவல் பிரிவு துணைத் தலைவருமான டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டார். மனக்கசப்புகள் மறைந்து மக்களிடையே அன்பின் உணர்வு ஓங்கட்டும். மாமன்னர் தம்பதியரின் நோன்பு பெருநாள் வாழ்த்து. இன்று நோன்பு பெருநாளை கொண்டாடும் அனைத்து மலேசிய இஸ்லாமியர்களுக்கும் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம், பேரரசியார் ராஜா சரித் சோபியா இருவரும் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். புனித ரமலான் மாதம் முழுவதும் முஸ்லிம்கள் மேற்கொண்ட அறப்பணிகள் அனைத்தும்
எல்லாம் வல்ல இறைவனால் அருளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அவர்கள் வாழ்த்தினர். கிடைக்கப்பெற்ற நன்மைகள் மற்றும் ஆசீர்வாதங்களுக்காக இன்று பிறந்துள்ள இந்த சியாவால் மாதத்தை மகிழ்ச்சியுடனும் நன்றி உணர்வுடனும் வரவேற்போம். அதோடு இன மத வேறுபாடு இன்றி சமுதாயத்தின் அனைத்து மட்டத்தினரும் நட்புறவை வலுப்படுத்தவும் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தவும் இந்த கொண்டாட்டத்தை பயன்படுத்திக் கொள்வோம் என மாமன்னர் தம்பதியர் அழைப்பு விடுத்துள்ளனர். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்க அனைத்து தரப்பினரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பேச்சாலும் செயலாலும் மனம் புண்பட்டிருந்தாலும் அனைத்து மனக்கசப்புகளும் மறைந்து நம்மிடையே அன்பின் உணர்வு ஊங்கட்டும். நாட்டிற்கும் அனைத்து மலேசியர்களுக்கும் கருணை, அமைதி, பரிபூரண மற்றும் நீடித்த செழிப்பை வழங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம் என மாமன்னர் தம்பதியர் என்ற முறையில் தங்களின் முதல் ஹரிராய வாழ்த்து செய்தியில் சுல்தான் இப்ராஹிமும் ராஜா சரித் சோஃபியாவும் கூறினர். பாடு தரவுதளம் இன்னமும் ஒரு புரியாத குதிரை. பேராசிரியர் டாக்டர் ராமசாமி விலாசல். ஏழை மக்களுக்கு உதவும் நோக்கிலானது என கூறி மடானி அரசாங்கம் அறிமுகப்படுத்திய மத்திய முதன்மை தரவுத்தளம் பாடு இன்னமும் ஒரு புரியாத புதிராகவே இருப்பதாக பேராசிரியர் டாக்டர் ராமசாமி சாடியுள்ளார். பாடு குறித்து பொதுமக்கள் மட்டுமின்றி சில மாநில அரசுகளே பல்வேறு ஐயங்களை எழுப்பிய நிலையில் அதற்கு பொறுப்பான அமைச்சரான ரபிசி ரம்லி உரிய விளக்கம் தராமல் மழுப்பி வருவதாக ராமசாமி தெரிவித்தார். தம்மை பொறுத்தவரை இந்த பாடு பதிவு திட்டம் முதலில் அவசியமான ஒன்றா என்றே தெரியவில்லை என்றார் அவர். பாடுவை அறிமுகப்படுத்தும் அளவிற்கு அப்படியா அரசாங்கத்திடம் மக்களின் விவரங்கள் இல்லை, அப்படியே V40 மக்களுக்கு உதவுவதற்கான என எடுத்துக்கொண்டாலும் ஒட்டுமொத்த மலேசியர்களையும் அதில் பதிக்க சொன்னது ஏன் என பினாங்கு மாநில முன்னாள் துணை முதலமைச்சருமான அவர் கேள்வி எழுப்பினர். மத்திய தரவுதள உருவாக்கம் எல்லாம் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன் செய்யப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று என்றார் அவர். மக்கள் நலனை முன்னிறுத்தி மேற்கொள்ளப்படும் அனைத்து முயற்சிகளும் பாராட்டத்துக்குரியவையே, ஆனால் அடிப்படை நோக்கமே தெளிவில்லாத இது போன்ற திட்டங்களால் என்ன பயன் என டாக்டர் ராமசாமி கேட்டார். பாடுவில் பதியப்படும் மக்களின் சுய விவரங்கள் வெளியில் கசியாது என்பதற்கு இன்று வரை உருப்படியான உத்தரவாதம் இல்லை. மலேசியா உன்னத நிலைக்கு செல்ல அனைவரின் பங்களிப்பும் தேவை. நோன்பு பெருநாள் வாழ்த்து செய்தியில் பிரதமர் வலியுறுத்து. மலேசியாவை உன்னத மற்றும் கண்ணியமான நிலைக்கு உயர்த்திட இன மத வேறுபாடு பாராமல் சமூகத்தின் அனைத்து மட்டத்தினரின் வலிமையும் அர்ப்பணிப்பும் தேவை என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். எந்த காரணத்திற்காகவும் பெரும்பான்மையோ அல்லது சிறுபான்மையினரோ எந்த ஒரு இனத்தையும் ஒதுக்கி வைக்கவோ பகைக்கவோ கூடாது. வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை மற்றவர்களின் கலாச்சார முறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் சிறுமைப்படுத்தவோ அவமதிக்கவோ அல்லது சேதப்படுத்தும் வாய்ப்பாகவோ கருதக்கூடாது என மலேசியர்களுக்கான தனது நோன்பு பெருநாள் வாழ்த்து செய்தியில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தியுள்ளார். நாம் அனைவரும் தவறு செய்திருப்போம். ஆகவே மாப் ஜஹிர் பாத்தின் என்ற மலேசியர்களுக்கே உரித்தான உணர்வின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கோருவதற்கான சிறந்த வாய்ப்பாக இந்த ஐடில் பித்ரியை பயன்படுத்திக் கொள்வோம் என பிரதமர் அழைப்பு விடுத்தார். தனது பேச்சின் செயலில் ஏதேனும் தவறுகள் இருப்பின் அதற்காக நாட்டு மக்களிடத்தில் இந்த நன்னாளில் தாம் மன்னிப்பு கோருவதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். தாய்லாந்து சுற்றுலா பயணிகளுக்கு வருகை மற்றும் புறப்பாடு படிவங்களை சமர்ப்பிப்பதில் இருந்து தற்காலிக விலக்கு. தாய்லாந்திற்குள் நுழையும் போது அல்லது வெளியேறும் போது குடிநுழைவு சோதனை சாவடிகளில் TMR படிவத்தை சமர்ப்பிப்பதில் இருந்து வெளிநாட்டு பிரஜைகளுக்கு தற்காலிகமாக விலக்கு அளிக்கப்படுகிறது. வரும் April 15 முதல் October 15 வரை அவ்விலக்கு அமுலில் இருக்கும் என தாய்லாந்து அரசாங்கத்தின் பேச்சாளர் தெரிவித்தார். சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்காகவும் சோதனை சாவடிகளில் நெரிசலை குறைக்கவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அக்காலகட்டத்தில் TMR படிவத்தை சமர்ப்பிக்க தேவையின்றி தாய்லாந்திற்குள் நுழைய வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளில் குறிப்பிட்ட பிரிவினர் அனுமதிக்கப்படுவர். TMR படிவம் என்பது நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளின் தகவல்களை சேகரிக்க பயன்படும் ஆவணமாகும். 6 மாத காலத்திற்கு பிறகு இந்த விலக்களிப்பு அறிவிப்பின் தாக்கம் மதிப்பீடு செய்யப்படும். ஒருவேளை தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என கண்டறியப்பட்டால் இந்த தளர்வு உடனடியாக ரத்து செய்யப்படலாம் என்றும் அப்பேச்சாளர் கோடி காட்டினார்.